மகன் தூயாபியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாபியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவளே, சங்கீத ஆசிரியர் திருப்பாடல் 106 ஆண்டவரே உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூர்ந்தருளும். கடவுள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிப்பதில் வள்ளலவர். இன்றைய முதல் வாசகத்திலே யாவே கடவுள் மோசேயிடம், நான் தேர்ந்தெடுத்த இஸ்ரேல் மக்கள், நான் அன்பு செலுத்திய இஸ்ரேல் மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக செய்யக்கூடாத காரியங்களை செய்திருக்கிறார்கள், அவனை நான் தண்டிக்கப் போகிறேன். பாரவன் மன்னனுடைய அடிமைத்தனத்திலிருந்தே அந்த இஸ்ரேல் மக்கள் கஷ்டமான சூழ்நிலை இருந்த பொழுது மோசே மூலமாக அந்த மக்களை விடுவித்து பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிறார். செங்கடலை கடந்து அந்த மக்கள் பாலைவனத்திலே பயணிக்கிற பொழுது தங்களுக்கென்று ஒரு சில பொய்யான உண்மையான கடவுளை, யாவை கடவுளை மறந்துவிட்டு பொய்யான கடவுளை வணங்குகிறார்கள், வணங்க ஆரம்பிக்கிறார்கள். கடவுள் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை தண்டிக்க நினைக்கிறார். மோசே கடவுளிடம், ஆண்டவர் இதற்காகவா இந்த மக்களை நீர் அந்த பார்வோன் மன்னனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வந்தீர், அவர்களை அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் என்று அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். கடவுளுடைய அந்த அளப்பெரிய அன்பை, இரக்கத்தை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த தவ காலத்திலே கடவுள் நமக்கு பெரிய 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 வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், மனமாற கொடுத்திருக்கிறார். நாம் உண்மையிலேயே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று நாம் வாழ்கிறோமா, அல்லது அந்த இஸ்ரேல் மக்களைப் போல வணங்கா கழுத்துள்ள மக்களாக கடவுளுக்கு எதிராக நமக்கென்று ஒரு சில பொய்யான தெய்வங்களை, பணம், பதவி, படிப்பு, செல்வங்கள் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவைகளை நாம் கடவுளாக நினைத்து இதற்கு பின்னால் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அந்த இஸ்ரேல் மக்களைப் போல் அல்லாமல் உண்மையான கடவுளை நம்முடைய வாழ்விலே நாம் இறுக்கமாக நாம் கட்டிப்பிடித்து அவருடைய வழியிலே நாம் வாழக்கூடிய அந்த நல்லையும் ஆசிரியை கேட்டு இந்த திருப்பலி நாம் பக்தியோடு ஜபிப்போம். இந்த திருப்பலியானது மிக சிறப்பான விதத்திலே ஜோதி மேரி என்பருடைய ஆண்மைகளை பார்த்திக்காக பீட்டர் டேமியன் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். முதல் ஆண்டு நினைவாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் என்னோடு இணைந்து இந்த திருப்பலியை பங்கேற்கிற இந்த குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் பல இடங்களிலிருந்து, குறிப்பாக நம்முடைய பங்கிலிருந்து இந்த திருப்பலியை பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் நமக்கு எல்லா ஆசிரியம் தர நாம் இணைந்து இந்த பள்ளியிலே நாம் ஜெபிப்போம். திருப்பலிலே தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
பணிபுரிவதில் விடா முயற்சி எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வசனங்கள் 17-14 முடிய. அந்நாட்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உம் மக்கள் தங்களுக்கு கேடு வருவிக்க கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இல்லையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிட்டு அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதனால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உம் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீர் என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும். அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி, ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன் புரியர்வரை மறந்தனர். நாம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி, ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால்
தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி, ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும். மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 31-47 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனித தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்களும் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கழிகூற விரும்பினீர்கள். யோவான் பகிர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தையினிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை, அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை. ஏனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே. அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனித தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தம் பெருமையை நாடாது. ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமையை தேடிக்கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப முயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவர் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசையே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசையை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள்? இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. பாயாண்டவரே,
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பணி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருட்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்களை குற்றங்களை கனிவிட மன்னித்து தடுமாறும் இதை எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரகத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானே. ஆகவே எண்ணற்றவானதோடு சேர்ந்து நாங்கள் உமை போற்றி புகழ் நீட்டி ஒரே குரலில் பாடுவதாவது. எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையணித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இறைவிருந்தி அருந்திய மின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை உணர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஒளியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராக இருந்தார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபடனரல உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் வேண்டி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் அமைதி ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஊருனை காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா, நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. இணைநாடு பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, நாடு பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவி தரலும், கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியறலும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். ஜெபிப்புமாக இல்லாமல் இறைவா எங்களுக்கு அருள் பிரியமை வேண்டும் என்றும், அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக குடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியா நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது.
நமது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கிய தேவையான புதிய கல்லறை கட்டுமான பணிகள் விரைவில் நடப்படியாகவும், பழைய கல்லறை தோட்டம் விரைவில் விற்க வேண்டியும், மேலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதியும் சோத்ர நமஸ்காரமும் அர்ச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை இரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.